ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கத்துலேருந்து பானி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொங்கணவர் நடுக்காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலிருந்து ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். என்ன அப்படி செய்தி அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒன்று 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஓகேஎஸ்எஸில் ஒரு கதை போட்டிருந்தேன். அதாவது நம்மளுடைய பிறப்பு எதை பொறுத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கதை எப்படி வரும் அப்படின்னா, ஒரு முதிர்ந்த ஞானி, அவர் வந்து அவருடைய சீடர்கள் பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க எங்கன்னா காசி மாநகருக்கு. கரெக்டாக அவருக்கு வந்து அந்த உயிர் துடுக்குன்னு இருக்கும். அவங்க வந்து அந்த ஒரு சில நிமிஷம் தாண்டி இருந்தால் காசி மாநகருக்குள்ளே நுழைஞ்சிருக்கலாம். அவர் குரு என்ன கேட்பார்னா, எங்கே காசி வந்துட்டோமா அப்படின்னு கேட்கும்பொழுது, அதில் ஒரு சீடர் என்ன சொல்லுவார்னா, பறைச்சேரிக்கு வந்துட்டோம், இதை தாண்டினோன்னா நம்ம காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த குருவினுடைய காதில் அந்த பறைச்சேரிங்கிறது விழுகும், அதோட அவர் உயிர் பிரிஞ்சிடும். அப்படின்னா அவருடைய கடைசி அந்த காதில் விழுந்த அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அவர் நல்ல ஒரு யோகி, ஒரு நல்ல ஞானி. அதனால் அவர்களுடைய எண்ணம் உதிக்கக்கூடிய எண்ணம்னு ஒன்றும் இல்லை. அதனால் அந்த காதில் விழுந்த வார்த்தை தான் அவருக்கு கடைசியாக விழுந்த அந்த ஒரு வார்த்தை. அந்த பறைச்சேரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அவர் காதில் விழுந்து பார்த்தீங்களா, அந்த ஒரே காரணத்தினால அவர் வந்து அந்த பறைச்சேரியிலேயே வந்து தன்னுடைய அடுத்த பிறப்பை அவருக்கு வந்து அமையும். ஆனால் அவர் அந்த ஞான வாழ்க்கையில் இருந்ததுனால அவர் வந்து மறுபடியும் அந்த ஞானியாவர்னு சொல்லி அந்த கதை எப்படி போகும்னு பாருங்களேன். இது போல தான் நம்மளுடைய மறுபிறப்பு அப்படிங்கிறது அமையுது அப்படிங்கிற அந்த ஒரு சூட்சமமாக ரகசியமாக என்னென்னு தெரியல. இவர் கொங்கணவர் அது ஒன்றும் பெரிய ரகசியமாலாம் ஒன்றும் சொல்லாத பாரு, இதுதான் இருக்குன்னு சொல்லி அவர் வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டார். நிறைய பேருக்கு அந்த டவுட் உண்டு. நம்ம இந்த என்டி டாக்ஸில் வந்து அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் பார்க்கும்பொழுது, அந்த புத்தகத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கும்பொழுது நிறைய பேர் கேட்டிங்க, அப்போது மனுஷனாக பிறக்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி மாடா மிருகமா இல்லை கூன் குருடு செவிடாவோ இல்லை புழு பூச்சியாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், அதற்குண்டான விடைகள் எல்லாத்தையுமே கொங்கணர் அந்த நூலில் சொல்லியிருக்கார். ஸோ இதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, எனக்கு அந்த ஞான நிலையில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பண்ணணும், அதற்குண்டான வழிமுறைகளையும் சொல்லியிருக்கார். ஸோ இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்காக, எல்லாருமே அந்த ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, அதாவது ஞானிகள்னு சொல்லக்கூடிய ஆட்களும் சரி, ரிஷி முனிவர்களும் சரி, சித்தர்களும் சரி, நான் அந்த கேட்டகரி இப்படி மேலே வச்சுட்டே வந்தேன். ஸோ அந்த சித்தர்களும் சரி, அவர்கள் அத்தனை பேர்த்துக்குமே அடிப்படையான ஒரு இடம், அதாவது அதை கிராஸ் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறாங்க. அந்த அடிப்படையான இடம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த ஞான வாழ்க்கை அடைவதற்குண்டான அந்த ஒரு நிலை, மனோபக்குவம் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, மனசு வந்து அமைதியாகி ஒரு பக்குவ நிலை அடைவது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு படிநிலைக்கு போயிட்டு தான் மறுபடியும் அடுத்த அடுத்த படிநிலைக்கு அவர்கள் மேலே போய்கிட்டே இருக்காங்க. சித்தர்கள் வந்து டாப் ஆஃப் த பிரான்ச், அவங்க வேற ஒரு லெவலில் இருக்காங்க. ஆனால் அப்படி போகிறதுக்கும் கூட அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தேவைப்படுது. அந்த மனப்பக்குவம் எப்படி அடையிறது அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்மளுடைய யோக வசிஷ்டம் இருக்குது, ரமண மகர்ஷின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் எல்லாமே ஒன்று தான், அந்த சமபாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எனக்கும் அடுத்த ஒரு பிறப்புக்கோ அடுத்த ஒரு ஆன்மாக்கோ எதற்குமே வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கோ. உன் கண்ணு முன்னாடி என்ன நடந்தாலும் சரி, உனக்கே அது அநீதின்னு நடந்தாலும் சரி, மனித பிறப்புக்கு மட்டும்தான் நீதி அநீதின்னு சொல்லக்கூடியது, இயற்கைக்கு அது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு மென்டாலிட்டியில் நீ இரு, அப்படி இருந்தேனாலே போதும் உனக்கு மோட்சம் அடைஞ்சிடும், முக்தி நிலை அடைஞ்சிருவேன், மறுபடியும் இந்த பிறப்புக்கு நீ வரமாட்டே அப்படின்னு சொல்கிற இதுதான் அவங்க இலகுவாக சொல்லக்கூடியது. ஸோ அவங்களுக்கு வந்து கோபம் இருக்காது, துன்பம் இருக்காது, சிரிப்பு இருக்காது, தூக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு இப்படி ஜடமாக இருப்பாங்க, அதனால தான் பாறை போல் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட எந்த உணர்வுகளுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மனோநிலையில் இருக்கும்பொழுது தான் நம்மளுக்கு முக்தியோ மோட்சமோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அதை நான் எப்படி வளர்த்திக்கிறது, அந்த தன்மையை நான் எப்படி கொண்டு வந்துக்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது, அதற்கு ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இது பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், அந்த மாதிரி கேள்விகள்லாம். இதை பற்றி சித்தர்கள் அதிகமாக பேசுகிறது இல்லை, ஏன்னா குருகிட்ட இருந்து அதெல்லாம் கற்றுக்க வேண்டியது. தவிர அந்த மனோப்பக்குவம் அடைஞ்சதற்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக சித்தர்கள் நம்மளுக்கு காட்சியே தருவாங்கன்னு பாருங்களேன். அப்போது அந்த மாதிரி ஆத்ம விசாரணை பண்ணி பண்ணி அப்படி மேலே வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அந்த மனப்பக்குவம் அடைஞ்சோடனே அதை வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கணும் இல்லையா. அந்த வேகப்படுத்துவதற்குண்டான வழி தான் என்ன அப்படின்னு சொன்னால், புருவ மத்தி தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வேறு எதுவுமே பேசுகிறதில்ல. புருவ மத்தியில் கவனத்தவை, வேறு எதுவுமே வேண்டாம். அந்த ஒரு காரியம் செஞ்சனாலே போதும் மனம் அப்படிங்கிறத அடங்கிடும். அந்த மனம் அடங்கிடுச்சுனாலே போதும் உனக்கு எல்லா விதமான வித்தைகளும் சாத்தியப்பெறும் அப்படின்னு. நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இந்த சித்தர்கள் நூல்கள்லாம் வாங்கி படிக்கும்பொழுது எனக்கு நிறைய செய்திகள் புரியறதில்லை அப்படிங்கிறாங்க. புரியாத மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னென்னா, சித்தர்கள் எப்பவுமே
இந்த உடலையும் காப்பாற்றிட்டு ஞான நிலையும் போவதற்குண்டான வழிமுறைகளை தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா அதற்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த மூச்சு பயிற்சி எடுத்துக்குவாங்க, அதற்கப்புறம் மருந்துகள் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தைகள் இருக்கும். அவங்க வந்து அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, மூச்சு எப்படி போகணும் வரணும், அந்த படிநிலைகள்லாம் என்னென்ன அத்தனையுமே சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சித்த வாழ்வு அப்படின்னு வரும்பொழுது தன் சித்தத்தை அறிந்து சித்த வாழ்வை முன்னமே மேற்கொண்ட ஒரு சித்தர்னால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கையை தர முடியும், வேறு யாருனாலையும் தர முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் அப்படி யாருமே கிடையாது. சின்ன சின்ன வித்தைகள் வச்சுட்டு, இந்த மோடி வித்தைகள் மாதிரி வச்சுக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறவங்கலாம் சித்தர்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை அந்த மாதிரி சடை போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்கலாம் சித்தர்கள் கிடையாது, அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பார்த்தா பார்க்குறவங்க எல்லாத்தையும் சித்தர்ங்கிற பேரை சொல்லி சொல்லக்கூடாது. அவர்களுடைய நிலையே வந்து வேறொரு நிலையில் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்திற்குமே அவர்கள் வந்து பேஸாக சொல்லக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னால் பூர்வமதி தியானம் தான், வேறு ஒன்றும் இல்லை. உன்னுடைய கவனத்தை வந்து பூர்வமதியில் வை. சரி, அப்படி வச்சுட்டு உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்கள் கேட்பீங்க, எவ்வளோ நேரம் உட்காரணும், அடுத்த கேள்வி அதுதானே வரும். உனக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காருன்னு சொன்னாலும் இல்லை ஒரு கால அளவு சொல்லுங்கள், இதை பண்ணால் போதுமா அதை பண்ணால் போதுமா. சிதறுகள் ஒரே புடை போட்டு உடைக்கிறாங்க. அதாவது 24 மணி நேரமும் அந்த எண்ணத்தில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அந்த வார்த்தை பாருங்களேன், ஐயோ இங்கேயோ வச்சுருந்தேனே போயிடுச்சே. அதாவது சரி காணோம் அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், உண்டு உறங்கும் போக வரக்கூடிய நேரங்கள் எல்லாமே, லிட்டரலாக நீ வந்து நார்மலாக தூங்கிட்டு இருக்க நேரமானாலும் சரி, சாப்பிட்ற நேரமானாலும் சரி, இல்லை உன்னுடைய அசைவுகள் எதில் இருந்தாலும் சரி, உன்னுடைய அந்த புருவ மத்தியில் உன்னுடைய கவனம் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு எல்லா நேரத்துலையுமே அந்த ஒரே கவனத்தோடவே நீ இருந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னால் உனக்கு இலகுவாக அதெல்லாமே வாச்சிரும். கூடிய சீக்கிரத்தில், இலகுவான்னா வந்து எனக்கு நாளைக்கே வாச்சிட போகுது அப்படின்னு கேட்டால் இல்லை, கூடிய சீக்கிரம் உனக்கு வாச்சிரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் காடு மலை போய் ஏறி உட்காந்து பேசாமல் ஏதாவது சமணங்களை போட்டு உட்காந்துட்டு கப்புனு பேச உட்காந்துக்கலாம், அதுவும் ஒரு வழி. அங்கே போகாமல் நான் இந்த உலகத்துலேயே இருந்த எல்லா காரியங்களையும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய சராசரியாக எல்லா வாழ்க்கையினுடைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது உன்னுடைய கவனம் எந்த பக்கமும் சிதறாமல் உன்னுடைய கவனம் உனக்குள்ளேயே ஒடுங்கி ஒரு இடத்துல நிற்கிது அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த சித்த வாழ்வில் இந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது உன்னால் அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் சொல்ல கொங்கனவர் சொல்கிறார். இதில் ஒரு யோகியினுடைய தன்மை, ஒரு யோகி அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார், யாரெல்லாம் உண்மையாலுமே யோகின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார் பாருங்களேன். யோகி என்றால் சையோகி மட்டுமல்ல, சையோகி மட்டுமல்ல இல்லை, சையோகி அல்ல அல்லன்ட்டார், அவங்கெல்லாம் யோகியே கிடையாது அப்படின்ட்டார். உத்தமனே சிவயோகி ராஜயோகி அவர்கள் தான் யோகியாம். யோகி என்றால் ஹதயோகி யோகி அல்ல, ஒன்றாக கண்டிருந்த ஞான யோகி. ஸோ எல்லாத்தையுமே சமபார்வையை பார்க்க தெரிஞ்சவன் அவன் தான் உண்மையாலுமே யோகி. யோகி என்றால் ஆசை உள்ளோன் யோகி அல்ல, உருப்பெற்ற ரசயோகி சித்தயோகி. ஸோ அந்த ரசத்தை கட்ட தெரிஞ்சது, சித்தத்தை அறிய தெரிஞ்ச அந்த அவர்கள்லாம் தான் யோகி. யோகி என்றால் கர்மமுற்றோன் யோகி அல்ல, அதாவது கர்மம்னா வந்து இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து இந்த உலக வாழ்க்கைக்கு உண்டான செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, ஆசைகள் வச்சுட்டு, அவனெல்லாம் யோகி கிடையாது. நொடிக்குள்ளே பூமி சுற்றும் குளிகையாற்று, ஸோ இந்த குளிகை வித்தைகள்லாம் தெரிஞ்சிருக்காங்க பாருங்க, அவர்கள் போல் இருக்கக்கூடியவர்கள் தான் யோகி அப்படிங்கிறார். சரி, இந்த குளிகை வித்தை அப்படிங்கிறது வந்து ரசத்தை யார் வேணாலும் கட்டலாம், ரசத்தை கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அந்த குளிகைன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வித்துட்ருக்காங்க. சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு குளிகையும் இன்றைக்கி நம்ம நார்மலாக ஆன்லைனில் வாங்குகிறோம், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லுங்களேன், அதெல்லாம் வந்து ஒரு எள்ளளவுக்கும் கூட பக்கத்தில் வந்து நிற்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சித்தர்கள் சொல்லக்கூடிய குளிகையில் ஏகப்பட்ட சாரணை ஏற்றிருப்பாங்க. ஏகப்பட்ட சாரணை ஏற்றுறதுனா அதனுடைய கான்சென்ட்ரிக் பவர் அதிகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் அந்த குளிகையினுடைய தன்மைகளை மாற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ரசம்னு சொல்லக்கூடிய இந்த மேக்கரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காமனான ஒரு விஷயம். இந்த மேக்கரி என்ன பண்ணுவாங்கன்னா, லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடாணத்திலிருந்து இவங்களே எடுப்பாங்க, அதில் இந்த லெட்டு கலந்துருக்காது. நம்ம இன்றைக்கி நார்மலாக வாங்குற மேக்கரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் தானே லெட்டு, இல்லை ஈயமா சரி ஏதோ ஒன்று, லெட்டு வந்து அதில் இருக்கும். அது நம்மளுக்கு விஷம், அதை சுத்தம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு சுத்தம் பண்ணுறது தெரியறது ரொம்ப கஷ்டம். பட் எனிவே பியூர் ஃபார்ம் ஆஃப் மெர்குரி எடுத்து தான் இந்த குளிகை அப்படிங்கிறத செய்வாங்க. அதை செஞ்சுட்டு அதற்கப்புறம் அதை சாரணை ஏற்றுறதுக்கு ஒரு வண்டி பெரிய ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளால் செய்யறதுக்கு இயலாது, ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அறிவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதையும் நான் சொல்லலை, இதையும் கொங்கனார் தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த குளிகை வந்து சாரணை ஏற்ற தெரியாமல் அந்த சும்மா அந்த குளிகை வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு பயனும்
கிடையாது. அப்படி ஒருவேளை அந்த சாரணையற்ற தெரிஞ்சாலுமே அதனுடைய கான்சன்ட்ரேஷனோட தன்மைகளை வந்து அதிகம் கூட்ட தெரிஞ்சாலுமே அவன் வந்து அந்த குளிகை வாயில் வச்சுட்டு பெண்கள் கூட சேர்ந்து போகம் பண்ண போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதனாலையும் ஒரு பயனும் கிடையாது. உடம்பு வலுப்பெற்றும் அந்த வலு வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் போய் இந்த மாதிரி வேண்டாத வேலைக்கு போயிட்டான்னாலும் அவனுடைய எல்லா அந்த வாதவித்தைகளிலிருந்து எல்லாமே கெட்டி குட்டிச்சவரை நாசமாக போயிடும். இதனாலையும் ஒரு பயனும் இல்லை. அப்போது இந்த மாதிரி வித்தைகள் உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த வித்தைகளை வச்சு உன்னுடைய உடலை பக்குவப்படுத்தி இந்த உலகத்தில் நிலைச்சு நிற்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். நிலைச்சு நிற்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு சொன்னால் உடல் அழியாது, சரி மனம் என்னாகிறது, எல்லாத்துக்குமே மனசு தானே காரணம். அப்போ அந்த மனசையும் அடக்கி ஒடுக்கி ஒரு நிலைப்பற்று நிற்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் இப்போ தான் இங்கே சொல்கிறாரு பாருங்களேன், ஆமாப்பா செனித்த உடல் மரிக்கும் பொழுது, பிறந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா, அதை இழக்கும்போது சாகும் பொழுது, மதிக்கும் பொழுதுனா சாகும் பொழுது, அவர்தவர்தான் நினைவதிலே சென்று புக்கும், என்ன நினைக்கிறியோ அதுதான் போய் சேரும் அப்படிங்கிறார். அந்த சாகர நேரத்தில், அதனால தான் அந்த சாகர நேரத்தில் நம்மளுடைய வழக்கத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சொற்களை வந்து அவர்களுடைய காதில் சொல்லுவாங்க, இல்லை சாமிக்கு உண்டான பாட்டை படிக்கிறது அவர்களுடைய காதில் அந்த இடத்துல படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது அவரவர்தான் நினைவதிலே சென்று புக்கும், என்ன கேட்குறாங்களோ அது வந்து, இல்லை அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது போய் அவர்களுடைய நினைவில் புக்கும் அப்படின்னு சொன்னால் போய் சேர்ந்துடும் அர்த்தம். ஓமப்பா செந்துவிலே நோக்கமானால், செந்துனா இந்த மிருகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செந்துவிலே நோக்கமானால் உத்தமனே செந்துவென்று உடலை கொள்ளும். உனக்கு வந்து அந்த நாய் குலைக்கிறது கேட்டுச்சோ இல்லை அந்த மாதிரி, இல்லை உன்னுடைய கவனம் ஃபுல்லாக அந்த மிருகங்கள் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உடலை தேடிட்டு போயிருமா உயிர். அடுத்தது காமப்பா பூரணத்தில் நின்று என்றால் நலமான பூரணத்தை நாடி போகும். ஸோ எனக்கு வந்து அந்த பூரண பொருள் இந்த பிரம்மத்தை நோக்கி இருக்குது உன்னுடைய எண்ணம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த நோக்கி போகுமா, இவர்களுக்கு தான் அந்த பிறவாநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால தான் அந்த சாகர நேரத்தில் சங்கரா சங்கரானா பயன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புத்தி கண்டமேனிக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். சங்கரா சங்கரன் சொல்கிறதுனால மட்டும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஆழமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது. நலமான பூரணத்தை நாடி போகும். காமப்பா மோகத்தை நினைத்தாரேகில் நினைத்தாரோராகில், ஸோ மோகத்தை நினச்சிட்டு இருக்காங்க அந்த சாகர நேரத்தில், அவனுக்கு வந்து காஜி ஃபெலோவே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் கைமுறையாய் கோழி என்ற சனனமாமே, ஸோ கோழியாக போய் போகிறப்போ அதுதான் எப்போ பார்த்தாலும் அது பண்ணி சுற்றி ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அவர்களுடைய எண்ணங்கள் எதற்கு இருக்கோ அந்த எண்ணங்களுக்கு எந்த உடல் தேவை இருக்கோ அந்த உடலை நோக்கி அது பாட்டுக்கு போயிடும். அப்போ யாருக்கெல்லாம் மரணம் இல்லை, அடுத்த வார்த்தையும் சொல்கிறார் பாருங்க, சனனமில்லை மரணமில்லை ஞானிக்கப்பா சிவதீச்சை யானதுனால் செப்ப கேள். ஸோ அந்த சிவதீச்சை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், அதாவது அகாரம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு அவருக்கு தெரியும், அதனால் அவருக்கு மரணம் இல்லை. சனனமில்லை மரணமில்லை யோகியாக இருக்குது, செகமெல்லாம் இத்தை என்று அறிந்ததால், இந்த உலகமெல்லாம் போய் இந்த இடத்துல நான் திரும்பி வந்தால் என்ன, வராட்டி என்ன, இங்கே இருந்து தான் எனக்கு என்ன பயன், அந்த ஒரு ஸ்டேபிளான ரமணர் மாதிரியோ பெரியர் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கும் மறுபிறப்பு அவர்கள் பிறப்பு இறப்பு எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. சனனமில்லை மரணமில்லை செகத்திலப்பா சிவராஜ யோகி ரிஷி முனிவர்களுக்கெல்லாம், ஸோ அவங்களுக்கு உடலையும் காப்பாற்ற தெரியும் மனசையும் அடக்க தெரியும், அவர்களுக்கும் ஜனனம் மரணம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. சனனமில்லை மரணமில்லை காயசித்தி செய்து கொண்ட பெரியோருக்கு செப்பக்கேளை. ஸோ சித்தர்களுக்கும் அதுபோல் ஜனனம் பிறப்பிறப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இப்போ நம்மளை மாதிரி கேட்டகரியில் இருக்குது இவங்க எல்லாமே பெரியவங்க, நம்மளை மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க அந்த சாகர நேரத்திலையாவது நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படுவதற்குண்டான பயிற்சிகளை இப்பொழுதுலேருந்தே எடுத்துகிட்டே வரணும். பார்க்குறது மேலெல்லாம் ஆசை அப்படிங்கிறத வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு மனசு அமைதிப்படுத்தி கோவப்படாமல், முந்தானத்து பார்த்த அந்த கொங்கனர் வீடியோவில் என்னது ஃபஸ்ட்டு நீ தொலைக்க வேண்டியது கோவம் தான், முத வேலை அதை தொலைச்சேன்னா எல்லாத்துக்குமே முக்காவாசி பிரச்சனை உடனே விட்டு சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த உலக பந்தங்கள் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டே இருக்கும் பொழுது இறக்கும் தருவாயில் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அடுத்த பிறப்பு அப்படிங்கிறத அமையும் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். கூடவே இப்போலேருந்தே சொல்லி வளர்த்திடுங்க, ஒருவேளை நம்ம சாகக்கூடிய நேரத்தில் உற்றார் சுற்றமோ நம்மளுடைய பிள்ளைகளோ நமக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லி அந்த இடத்துல குய்யோ முறையோன்னு இல்லாமல் நல்ல வார்த்தைகள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போலேருந்தே சொல்லி பழக்கிடுங்க. இதுதான் தொண்டு தொட்டு நம்மளுடைய வழக்கத்தில் வந்துட்டு இருந்தது, இன்றைக்கி அதெல்லாம் இருக்கிறது இல்லை, ஏன்னா முக்கால்வாசி பேர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து போயிடுறாங்க. பட் எனிவே என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் தண்டபாணி, நன்றி.